ஹேட்ஸ் வெல்கம் டு வெயிட் டாக்ஸ். ஒரு அரசர் இருந்தார், அவருக்கு ஒர்க் லோடு அதாவது பணிச்சுமை அதிகமாக இருக்குன்றத உணர்ந்தார். அதை குறைச்சிக்கணும்னு விருப்பப்பட்டார். அதனால அமைச்சர் வர சொல்லி இன்னையிலிருந்து பாராட்டுறது பரிசு தரது அந்த வேலைகளை நான் பார்த்துக்கிறேன், நீ இந்த கண்டிக்கிறது தண்டிக்கிறது வேலைகளை பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னார். அரசர் சொல்ல அமைச்சர் தட்ட முடியுமா? சரிங்க அரசன் ஒத்துக்கிட்டாரு. அன்னையிலிருந்து அரசர் யார் அவரை நாடி வந்தாலும் சரி, இல்லை இவர் யாருன்னா பார்த்தாலும் சரி, மனப்பூர்வமாக பாராட்டுவார், பரிசுகளை வாரி வழங்குவார். சில நாட்கள் ஆச்சு, அதுக்கப்புறம் அரசர் ஒரு உண்மையை உணர்ந்தார். ஜனங்க மத்தியில் அரசருக்கான மரியாதை குறைச்சிட்டு வரதையும் அந்த மரியாதைலாம் அமைச்சர் பக்கம் திரும்புறதையும் அரசர் உணர்ந்தார், வருத்தப்பட்டார். என்னடாது, நம்ம யாரை பார்த்தாலும் சரி மனப்பூர்வமாக பாராட்டுறோம், பரிசுகளை வாரி வழங்குறோம், அவ்வளோ அன்பு செலுத்துகிறோம், நம்மளை ஏன் இவங்க மதிக்க மாட்டுறாங்க, நம்ம மேலே இருக்கிற மரியாதை ஏன் குறைஞ்சிட்டே போகுது, எல்லா மரியாதையும் அமைச்சர் பக்கம் திரும்பிட்டு இருக்கே, ஒருவேளை கண்டிக்கிறது தண்டிக்கிறது அதை நம்ம கைவிட்டதுனால இவங்களை நம்ம மதிக்க மாட்டுறாங்க போல், நம்ம எப்போ அந்த கண்டிக்கிறது தண்டிக்கிறத கையில் எடுக்கிறோமோ அப்போதான் இவங்க நம்ம கண்ட்ரோலுக்கு வருவாங்க போலன்ட்டு அமைச்சரை வர சொல்லி இதுக்கப்புறம் கண்டிக்கிறது தண்டிக்கிறது நான் பார்த்துக்கிறேன், நீ பாராட்டுறது பரிசு தர வேலைகளை பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னாங்க. அரசர் சொல்ல அமைச்சர் தட்ட முடியுமா? இந்த தடவையும் சரிங்க அரசே அப்படின்னு அமைச்சர் சொல்லிட்டு பாராட்டுறது பரிசு தரது அந்த வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சார். அரசர் கண்டிக்கிறது தண்டிக்கிறது எப்போ கையில் எடுத்தாரோ அப்பத்துலேருந்தே அவரை சுற்றி இருக்கிற ஆட்களே நாளுக்கு நாள் குறைஞ்சிட்டே போனாங்க. அரசர் பக்கத்தில் வரவே எல்லாம் பயந்தாங்க, இவர் தான் கண்டிச்சிருவார் இவர் தான் தண்டிச்சிருவார்ல, இவர் போகிற இடம்லாம் ஆட்கள் நாலாபுரமும் போய் போய் பதுங்கிப்பாங்க, எங்களை விடுங்க ஐயோ அரசர் வராரு அப்படின்ட்டு. அரசர் அதையும் கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் உணர்ந்தார், முன்னையாச்சு பாராட்டுறோம் பரிசு தரணும்னு போது நாலு பேர் நம்மக்கிட்ட வருவோம், நம்மளும் பாராட்டுவோம் பரிசுகளை வாரி வழங்குவோம், சும்மாவது வந்து பார்ப்பானுங்க, இப்போ ஒரு பையன் நம்ம பக்கத்தில் இருக்க மாட்டானே, நம்ம கூட நெருக்கமாக இருந்த ஆட்களே விலகி ஒரு நாலடி தள்ளி இருக்க மாதிரியில் இருக்குது. அமைச்சர் பக்கம் பார்த்தா அமைச்சருக்கு முன்னே விட இப்போ செல்வாக்கு கூடியிருக்கு, எல்லாரும் அவரை கடவுளாகவே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, அவரை கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. அரசர் அமைச்சரை கூப்பிட்டு இதுக்கான காரணத்தை கேட்டார். என்னெல்லாம் ஒரு பயலுக்கும் பிடிக்க மாட்டேங்குது, ஏன் இப்படி என்னுடைய பணியை நான் சரியாக தானே செஞ்சேன், கண்டிக்கிறது தண்டிக்கிறதுன்னும் போதும் நான் அதை ஒழுங்காக தான் செஞ்சேன், பாராட்டுறது பரிசு தரதுன்னும் போதும் அதுவும் நான் முழுமையாக தான் வந்து செஞ்சேன், ஆனால் ஒரு பயலுக்கும் என்னை பிடிக்க மாட்டேங்குது, உங்களை மட்டும் எப்படி பிடிக்குது, அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டார். அதுக்கு அமைச்சர் சொன்னார், அரசே நீங்கள் வந்து பாராட்டுறது பரிசு தரதுன்னும் போதும் ஒரு எக்ஸ்ட்ரீமில் நீங்கள் போயிட்டீங்க, கண்டிக்கிறது தண்டிக்கிறதுன்னு போதும் அதையும் வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் முழுமையாக வந்து செய்யணும்னு நீங்கள் கையில் எடுத்தீங்க, ஆனால் நான் கண்டிக்கிறது தண்டிக்கிறது என் கையில் வந்ததுக்கப்புறம் நான் அதில் அன்பு கலந்துக்கிட்டேன், ஸோ அன்புடன் நான் கண்டிப்பேன், அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கறது கனிவுடன் நான் நடத்திக்கிட்டேன், இதே பாராட்டுறது பரிசு தரதுன்னு போது நான் கண்டிப்போடு இருந்தேன், தவறான நபர்களுக்கு வந்து என் பாராட்டு போய் சேர்ந்துடக்கூடாது, தவறான நபர்களுக்கு அந்த பரிசும் போய் சேர்ந்துடக்கூடாதுன்றதில் நான் கண்ணும் கருத்துமாக இருந்தேன், நான் கண்டிப்பாக இருந்தேன், சும்மா எல்லாரையும் வந்து பாராட்டக்கூடாது, சும்மா எல்லாருக்கும் பரிசு வாங்கிடக்கூடாதுன்னு நான் வந்து கண்ணு கருத்துமாக இருந்தேன், ஸோ அதனால் என்னை வந்து அதாவது கண்டிப்புடன் கூடிய அன்பு, அன்புடன் கூடிய கண்டிப்பு, இது நான் வந்து பண்ணதுனால தான் ஜனங்களுக்கு என்னை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னார். ஃப்ரெண்ட்ஸ், நாம் வந்து எந்த ஒரு ரோல் ப்ளே பண்ணாலும் அதில் எக்ஸ்ட்ரீமாக இருந்துடக்கூடாது, நம்ம பயங்கர ஸ்ட்ரிக்ட்டு அப்படின்ற மாதிரிலாம் ஃபுல்லாக அதில் வந்து இறங்கிடக்கூடாது, இல்லை ரொம்ப ஜாலியான டைப் போல அப்படின்னும் அதுலேயும் இருந்துக்கூடாது, ரொம்ப நல்லவனாகவும் இருந்துக்கூடாதுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி லைஃப்பில் நம்ம வந்து ரொம்ப நல்லவனாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நம்ம மனசுக்கு தோணும், ஏன்னா நம்மளை யாரும் மதிக்க மாட்டாங்க, ஏளனப்படுத்துவாங்க, ஏய் இவன் தானே அப்படின்ற மாதிரி ரொம்ப பாசத்தை கொடுக்குறவங்க, நான் சொல்கிறேன் ரொம்ப நல்லவங்க ரொம்ப பாசத்தை கொடுக்குறவங்க, அவங்களுக்கு கூட மனசில் ஒரு வாட்டி தோணும் என்னடா இது நம்மளை யாருக்குமே பிடிக்க மாட்டேங்குது அப்படின்ட்டு, இதே ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ரூல்ஸ் ரெகுலேஷன் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கும் வந்து ஒரு சமயத்தில் தோணும், அதாவது கண்டிப்பாக இருக்கிறவங்க அவங்களுக்கும் என்ன நம்ம பக்கத்தில் எல்லாம் வரவே பயப்படுறாங்க, நம்ம எல்லாம் கூட இருந்தாலும் ஒரு இணக்கமாக இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் க்ரியேட் ஆகுது, நமக்குன்னு யாரும் இல்லைன்ற மாதிரி உணர்வு உண்டாகுது அப்படின்னு தோணும். அதுக்கு காரணம் என்னென்னா, நீங்கள் கண்டிப்பாக இருங்க, அந்த கண்டிப்புடன் அன்பை கலந்துக்கோங்க, ஒரு எக்ஸ்ட்ரீம் நீங்கள் வந்து ஒரு ஒரு ரோல் நீங்கள் ப்ளே பண்ணுறீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டான ரோலை அதை வச்சு நீங்கள் இந்த ரோலை வந்து ப்ளே பண்ண பாருங்கள், நீங்கள் வந்து அன்போடு இருக்கீங்கன்னா அன்புடன் கண்டிப்பையும் கலந்துக்கோங்க, சும்மா அன்பை எல்லா சமயத்திலையும் வாரி வழங்கக்கூடாதுல்ல, சில இடங்களில் எங்கே கண்டிப்பு தேவையோ அதில் கண்ணும் கருத்துமாக இருந்தால் அப்போ தான் நம்ம வேல்யூ தெரியும், ஸோ அப்போ தான் வந்து எல்லாருடைய கவனமும் நம்ம பக்கம் திரும்புவோம், நம்மளை நேசிப்பாங்க, நம்ம ஒரு எக்ஸ்ட்ரீமில் இருந்தால் யாரும் வந்து மதிக்க மாட்டாங்க, ஒன்று அன்பு செலுத்தினா மதிக்க மாட்டாங்க, இல்லை கண்டிப்போடு இருந்தால் யாரும் நெருங்க மாட்டாங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நான் நரேட் பண்ண போது த பெயிண்டட் வெயில் அப்படின்ற படத்தோட கதை தான், அந்த கதை நரேஷனில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.